ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஜனவரி 26 கிராமசபை கூட்டத்தை எப்படி வார்டு சுழற்சி முறையில் உங்கள் வார்டுலனா இல்லை உங்கள் பகுதியில் இல்லை உங்கள் கிராமத்தில் எப்படி நடத்த வைக்கிறது, அதுக்கான அரசாணை என்ன, அரசாணை விளக்கம் எப்படி கூறியிருக்கிறாங்க, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறவளிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அரசு ஆணை நிலையன் 130/25/9/2006 ஒரு சில விதிகள், அதாவது 2, 4, 9 அந்த 3 விதிகளும் திருத்தம் மேற்கொண்டாங்க. அதில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, கிராம சபை கூட்டம் கூட்டுதல் நடத்துதல் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியவர்களின் குறைவின் வரம்பு விதிகள் ஆகியவை அரசு ஆணை நிலையன் 150 என்ற அரசாணை அதை கீழ்கொண்டு விதி திருத்தம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி திருத்தம் கொண்டு வராங்க. திருத்தம் விதி 2 என்ன கொண்டு வராங்கன்னா, ஊராட்சியின் எல்லைக்குள் அமைந்த ஒவ்வொரு வார்டிலும் சுழற்சி முறையில் ஊராட்சியின் ஆய்வாளரால் கிராம சபை கூட்டம் நடத்த நிர்ணயிக்கப்பட்ட நாளில் காலை 11:00 கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இதில் முக்கியமான வேர்டு என்னென்னா, உங்களுடைய ஊராட்சியின் எல்லைக்குள் அமைந்த ஒவ்வொரு வார்டிலும் சுழற்சி முறையில், அதாவது இது வரைக்கும் உங்கள் கிராமத்தில் 8 வார்டு இருக்குன்னா 5 வார்டில் நடந்திருக்குன்னா நடந்த இடத்துலேயே திரும்ப திரும்ப நடத்தக்கூடாது, நடத்தப்படாத வார்டுகள்லையும் இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தணும். அதாவது 3-4 குக்கிராமங்கள் இருக்குன்னா ஒரு கூட்டம் ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு, 2 கூட்டம் இன்னொரு கிராமத்தில் நடந்திருக்கு, இந்த 2 கிராமங்கள்லேயே தான் மாற்றி மாற்றி வைக்காங்க, இல்லை பஞ்சாயத்து போட்டு ஆஃபீஸில் வைக்காங்க, இல்லை இந்த கிராம சபை மைய கட்டிடத்தில் வைக்காங்க, வேறு பகுதிகளில் வைக்க மாட்டிருக்காங்கன்னா சுழற்சி முறையில் வேறு பகுதியில் வைக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திங்கள் மனு நாளில் இல்லைன்னா பதிவு தபாலில் நீங்கள் வந்து இந்த அரசாணை சுட்டி காட்டி இதன்படி எங்கள் கிராமத்தில் இது வரைக்கும் நடைபெறலை, வருகின்ற ஜனவரி 26 கிராம சபை கூட வந்து இந்த அரசாணையின்படி வார்டு சுழற்சி முறையில் இது வரைக்கும் நடத்தப்படாத இந்தந்தந்த பகுதிகளில் இல்லை இந்தந்த வார்டுகளில் நடத்துக்கு தாங்கள் உத்தரவு சுச்சரிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புகார் மனுவாக நீங்கள் தெரிவிக்கலாம். இது மட்டுமல்லாது இதே அரசாணையில் இன்னொரு திருத்தமும் கொடுத்துருக்காங்க. கிராம சபை கூட்டத்தில் உங்கள் கிராமத்தில் 500 மக்கள் தொகை இருக்காங்கன்னா கண்டிப்பாக 50 பேர் கலந்துக்கிடணும், 3000 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 100 பேர், 10,000 நபர்கள் இருக்காங்கன்னா 200 பேர், 10,000 மேற்பட்ட நபர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 300 பேர் கலந்து கொண்டால் மட்டுமே அந்த கிராம சபை கூட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்களில் 1/3 குறையாமல் மகளிர் இடம்பெற வேண்டும். கிராம ஊராட்சியின் மொத்த மக்கள் தொகையில் பங்கு பெற வேண்டும். ஆதி திராவிட பழங்குடியினர் வந்து 100 பேரில் 10 பேர் இருக்காங்கன்னா இதுலேயும் 50 பேரில் 5 பேர் அவங்க கண்டிப்பாக கலந்திருக்க வேண்டும். விதி எண் 9 திருத்தம், தனி வருகை பதிவேடு மற்றும் மக்கள் பங்கேற்பு புகைப்பட நகல்கள் மூலம் பதிவு செய்ய வேண்டும். இந்த தனி வருகை பதிவேடுங்கிறது எந்த ஒரு கிராமத்திலையும் பராமரிக்கப்படலை. தமிழ்நாட்டில் ரேராக கொஞ்சம் கிராமங்களை மட்டும்தான் பராமரிக்கிறாங்க. தீர்மான நோட்டிலே கையெழுத்து வாங்கிட்டு அதான் வருகை பதிவேடுன்னு சொல்கிறாங்க. தனி வருகை பதிவேடு, அதாவது அது தனியான பதிவேடு. கிராம சபை கூட்டத்தில் வந்துட்டு நீங்கள் தீர்மானத்திற்கு கையெழுத்து போடலாம் போடாமலும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு போகலாம். ஆனால் வருகை பதிவேட்டில் உங்கள் பேர் எழுதி இந்த இதில் இந்த மணிக்கு நான் கலந்து கொண்டேன்னு சொல்லி வருகையை பதிவு பண்ணலாம். இதுவும் அதுவும் வேற குழப்பிடாதீங்க. ஸோ உங்களுடைய கிராமத்தில் வருகை பதிவேடு இது வரைக்கும் இல்லைனாலும் இந்த விதியை சுட்டிக்காட்டி வருகை பதிவேடு வருகின்ற ஜனவரி 26 கிராம கூட்டத்தில் மக்களிடையே வருகை பதிவேட்டில் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி முன்கூட்டியே உங்களுடைய பிடிஓ இல்லை உங்களுடைய ஊராட்சி செயலாளர், ஊராட்சி தலைவர் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம். இந்த அரசாணை வந்து இதனோட PDF ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும்.
எப்படி மனு அனுப்பலாம் அதுக்கான மாதிரியும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனவரி 26 கிராமசபை ஜனநாயகத்தின் திறவுகளாய் முடிந்த அளவு உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கு, கிராம நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.